நாம் யாவரும் கண்களை மூடி இந்த காலை வேளையில அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தவர்களாக சொல்லுவோமா? எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என் இல்லையா, பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியார் செய்து முடிப்பே. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியார் செய்து முடிப்பே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவை செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவை செய்பவரே. யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே. அப்பா, நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். அப்பா, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். நீண்ட காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அவை ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வாசிக்கிறோமே அப்பா. அந்த ஜீவ விருட்சம் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உடைய அன்பு மக்களுக்கு உண்டாகட்டும் என்று இந்த காலை வேளையில் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பாட வைப்பீராக, துதிக்க வைப்பீராக, ஆராதிக்க வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையில் எங்களோடு காணொளியில் இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் இருகரம் கூப்பி உங்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். நாம் ஒரு வசனத்தை வாசித்து தொடர்ந்து அப்பாவை நாம் உயர்த்த போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29 அதிகாரம், அதில் இருக்கிற 11 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். எடுத்துக்கிட்டீங்களா? பக்கம் சொல்லட்டுமா? 912 பக்கம். எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. ஆமென். நீண்ட காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணலாம், ஆனால் அவர் சமூகத்தில் நித்தம் காத்திருக்கிற மனிதர்களுக்கு ஆண்டவர் அவமானத்தை மீதமாக வைக்கவில்லை, வெகுமானத்தை மீதமாக வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது.
சமாதானத்துக்கு ஏதுவானவிகளாக எல்லாவற்றையும் முடிய பண்ணுகிறவரை பார்த்து அப்பா உமையே நான் நம்பியிருக்கிறேன். அப்பா டாக்டர் ஆல்ரின் அவர்கள் இயற்றிய பாடலை பாடி ஆண்டவரை நாம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுத்த போகிறோம். உங்களை நம்புகிற நான் என்னாலும் பாக்கியவான். வேதம் சொல்லுகிறது அவரையும் அல்ல அவரையே, அந்த ஏ இருக்கு பாருங்களேன், அந்த ஏகாரம் தமிழ்ல அழகா, ஆண்டவரே உம்மை மாத்திரமே நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி அவரை பார்த்து இந்த காலை வேளையில நாம் அறிக்கையிட போகிறோம். அவரை நம்புகிற நம்முடைய தலை நிச்சயமாகவே உயரப்பண்ண நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சந்தோஷமா அப்பாவை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உங்க அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உங்க அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உங்க அன்பை நம்புவேன், அன்பை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். அறிக்கிடுவோமா, உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். அறிக்கிடுவோமா, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உங்க அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உங்க அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன்.
ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே முடிவு வரைய உம்மை நம்புவே உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே முடிவு வரைய உம்மை நம்புவே உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பே காண்பை நம்பும் நான் பாக்கியவா அன்பையே நம்பியிருப்பே. அறிக்கிடுவோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பே அன்பை நம்பும் நான் பாக்கியவா அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே உம்மையே நம்பியிருப்பே. அன்பை நம்புவே நான் அன்பை நம்புவே உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பே அன்பை நம்பும் நான் பாக்கியவா அன்பையே நம்பியிருப்பே உங்க அன்பையே நம்பியிருப்பே உங்க அன்பையே நம்பியிருப்பே. அப்படி எழுப்பி சொல்லுவோமா? அன்பையே நம்பியிருப்பே. உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் ஏசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் ஏசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் ஏசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் ஏசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம், ஆரம்பத்தை நடத்தினார் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம், ஆரம்பத்தை நடத்தினார் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தினார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி எங்கள் ஏசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், இந்த காலை நேரத்துல ஏசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் ஏசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம் பாவங்களே. அல்லேலூயா பாடி எங்கள் ஏசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம்.
எங்கள் ஏசுராக மட்டில் போற்றுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உங்க அன்பை அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். அன்பையே அன்பையே நம்பியிருப்பேன், அன்பையே நம்பியிருப்பேன். நம் வாழ்வில் எவ்வளவோ அதிசயங்களை செய்தவர், நீண்ட காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வருகிறது, அவை ஜீவ விருட்சம் போல இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் வளர்ந்தார் படிட்டு அப்பாவை பார்த்து, நாங்கள் எதிர்பார்த்த முடிவை எங்களுக்காக தருபவரே, எங்களில் எந்த தகுதியுமே இல்லைப்பா, எங்களை தகுதிப்படுத்துகிறவர் நீரப்பா. பலத்தை சார்ந்து கொள்ளலை, இந்த காலை வேளையில் பராக்கிரமத்தையும் நான் சார்ந்து கொள்ளவில்லை, உண்மையே சார்ந்து கொள்ளுகிறேன் என்று அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. ஏகோபாயிரே எல்லாமே செய்து முடிப்பே. ஏகோபாயிரே எல்லாமே செய்து முடிப்பே. நாங்கள் எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லை ஐயா. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லை ஐயா. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவை செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே. என்னில் நற்கிரியை தொடங்கியவர், குறித்த அந்நாள் மட்டும் நடத்திடுவீ. என்னில் நற்கிரியை தொடங்கியவர், கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவே. சகலத்தையும் நீ
செய்ய வல்லவர் எப்படியும் செய்து முடிப்பே சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர் என் வழியாய் செய்து முடிப்பே யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாம் செய்து முடிப்பே எல்லாமே செய்து முடிப்பே ராஜா எல்லாமே செய்து நேசித்தவன் என்னை வெறுக்கவில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை நேசித்தவன் என்னை வெறுக்கவில்லை சொன்னதை செய்திடும் தகப்பன்ன அப்பா சொன்னதை செய்திடும் தகப்பன்னவன் நம்புவே நிறுதி வரே நம்புவே நிறுதி வரே நம்புவே நிறுதி வரே நன்மைகள் விரைவு வருமே வந்திடுமே நீ பார்க்கும் நன்மைகள் விரைவில் வருமே வந்திடுமே அது வருமே உனக்குள் வாழ்வன் உருவாகி மகிழ்வன் உன்னோடு பேசுகிறார் உனக்குள் வாழ்வர் உருவாகி மகிழ்வர் உன்னோடு பேசுகிறார் பயப்படாதே மீட்டு கொண்டே பெயர் சொல்லி நான் அழைத்தேன் பயப்படாதே மீட்டு கொண்டே பெயர் சொல்லி நான் அழைத்தேன் எனக்கு நீ மகனே மகளே எனக்கு நீசும் நீ எதிர்பார் நன்மைகள் விரைவில் வருமே வந்திடுமே நீ எதிர்பார்க்கும் எழுப்புதல் தேசத்தில் வருமே வந்திடுமே எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே எதிர்பார்த்த முடிவை தருபவர் எனக்காக யாவையும் செய்பவரே யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே யெகோவாயிரே யெகோவாயிரே
செய்து முடிப்பே. யேசுவா யேசுவா எல்லாமே செய்து முடிப்பே. யேசுவா யேசுவா எல்லாமே செய்து முடிப்பே. நீங்க எல்லாமே செய்து முடிப்பே. அப்பா, இந்த காலை வேளையில பல நாட்களாய் ஏதோ ஒரு நன்மைக்காக காத்திருக்கிற அன்பு மக்கள் வாழ்க்கையில் ராஜா அற்புதத்தை கட்டவிழ்ப்பீராக. இந்த நன்மை வரலையே ராஜா, நான் மிகவும் எலியாவை போல சோர்ந்துள்ளேனே என்று சொல்லி சூரை செடியில படுத்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எழுப்புவீராக இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்புங்கப்பா இயேசுவின் நாமத்தில். அவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டான் என்ற வசனத்தின்படியே ஆண்டவரே, ஆண்டாண்டு காலமாக பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா சூரை செடியின் அனுபவம் மாறட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் மனதார இந்த காலை வேளையில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறப்பா, ஆசீர்வதிக்கிறப்பா. யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே. ஆண்டவரை நம்பி வாழ்வோரே சொச்சி, ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரையே சுற்றி, ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே. கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், எங்க தேச மக்களுக்காக யாவையும் செய்து மகிழணுமே அப்பா. நம்பிக்கை ஏற்று கிடக்குறாங்களே அப்பா, ராஜாவே பலவீனப்பட்டு கிடக்குறாங்கப்பா, உங்களை அறியாம இருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு வாலிபர்களையும் நீர் தொடுவீராக ராஜா. ராஜா ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துங்க. இந்த உலக இச்சைக்கு, மாம்சத்தின் இச்சைக்கு, ஜீவனத்தின் பெருமைக்கு யாரும் இடம் கொடுக்காத அளவு ராஜா ஒவ்வொரு வாலிபரையும் எங்க இந்திய தேசத்தை எடுத்துக்கொண்டால் 65 விழுக்காடு வாலிபர்களால் நிறைந்திருக்கிற தேசம் அப்பா. ஒரு விசை வாலிபர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் மனம் இறங்குவீராக. அவர்களை தடுமாற செய்கிற எல்லா விதமான சமூக ஊடகங்களுக்கு விலகி தன்னை காத்து கொள்ள, உமக்குள் மறைந்து வாழ, யோசேப்பை போல இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்கிற வைராக்கியம் ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளும் வருவதாக அப்பா. காலமெல்லாம் உமக்கு உண்மை சாட்சிகளாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றி விடுவீராக.
எதிர்பார்த்த முடிவை தருகிற உம்மை நோக்கி இந்த காலை வேளையில் எங்கள் துதி ஆராதனை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க நீர் பாராட்டின இறக்கத்திற்காக நன்றி. இந்த இன்ப பிரசன்னத்திலிருந்து உங்கள் வார்த்தையை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். உம்முடைய தாசரை மறைத்து நீரே இந்த காலை வேளையில் வெளிப்படுவீராக. வார்த்தைகளை உட்கொள்ள வேண்டிய பிரகாசமுள்ள மனக்கண்களை வேண்டி நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லை ஐயா. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியார் செய்து முடிப்பே. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியார் செய்து முடிப்பே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாள் காலையில் ஆண்டவர் அற்புதமான விதத்தில் அவருடைய சமூகத்திலிருந்து அவரை துதிக்கிற துதியோடும், அவருடைய சத்தத்தை கேட்கிற அந்த பாக்கியத்தோடும் ஒவ்வொரு நாளையும் காண நமக்கு கிருபை செய்கிறார். அவருக்கே துதி ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் வசனங்கள் 25, 26, 27. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் புருஷர்கள் மனைவிகளிடத்தில் எப்படி அன்பு கூறணும் என்ற காரியத்தை நமக்கு புரிய வைக்க பவுல் மணவாளராகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டி சபையை எப்படி நேசிக்கிறாரு என்ற ஒரு காரியத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லி நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, அந்த அன்பு கூறுவதனுடைய நோக்கம் என்னமா, திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சபையை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தமாக்குகிறதனுடைய நோக்கம் என்னன்னா, அதில் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இருக்க கூடாது, கூடாது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் நீங்கள் எல்லாரும் நிறைவுள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலை, கரை இல்லாமல் இருக்கணும்ன்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரைன்னா சுருக்கம் இல்லாமல் இருக்கணும்ன்றார்.
அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல நீங்க நிறைவா இருக்கணும்னு சொல்லாம உங்க லைஃப்ல எந்த ஒரு கரையும் இருக்க கூடாது அப்படிங்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன அவருக்கு தெரியும், நம்ம எல்லாருமே குறைவுள்ளவங்க. மாம்சம்னாலே அது என்னது? குறைவுள்ளது. குறைவுள்ளது. தேவனுடைய நோக்கம் குறைவு இருக்கலாம், ஆனா உங்க லைஃப்ல என்ன இருக்கக்கூடாது? கரை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. மனைவியானவள் எப்படிப்பட்ட பாண்டமா? பலவீன பாண்டம். மனவாட்டி சபை என்னது? பலவீன பாண்டம். அந்த மனவாட்டி சபை நீங்களும் நானும் இன்னைக்கு இவ்வளவு பலனா இருக்கிறது காரணமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மேல காண்பிக்கிற அந்த அன்பு தான் நம்ம என்ன செய்கிறது? பலப்படுத்துகிறது. ஒன்னு கொரிந்தியர் 13 எழுதினதை போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். பகட்டான ஒரு துணி பாக்குறதுக்கு நல்ல காஸ்ட்லியா இருக்கு, ஜிகு ஜிகுன்னு இருக்கு, அதுல ஒரு சின்ன ஒரு கரை பற்றுச்சு அப்படின்னா அது எவ்வளவுதான் பகட்டானதா இருந்தாலும் அது அசுத்தமானதுதான். ஓகேவா? அதே நேரத்தில் ஒரு கந்தல் ஆடை, ஏகப்பட்ட கிழிசல் இருக்கு, கீரல் இருக்கு, பீரல் இருக்கு. ஓகே. ஆனா அதுல எந்த விதமான கரையும் இல்லை, ஆனா அது சுத்தமா இருக்கு. ஹல்லேலூயா. பாண்டவர் பாப்பார் இந்த கிழிஞ்சு போனதுக்கு எப்படி பேட்ச் ஒர்க் பண்றதுன்னு எனக்கு நல்லா என்ன செய்யும் தெரியும். ஹல்லேலூயா. சோ துணி கந்தலா இருந்தோம், அதுல கரை இல்லைன்னா அது குறைவுள்ளதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. துணி கந்தல் தான், ஆனா வெள்ள வெளியேர்னு நல்லா பிளீச் பண்ண மாதிரி பளிச்சுன்னு இருக்கு, அதுல எந்த விதமான ஒரு சின்ன கரை கூட இல்லை அப்படின்னா அது சுத்தமா இருக்கு. ஆனா இன்னொரு துணியில என்னதான் அது நல்லா நீட்டா இருந்தாலும் அதுல ஒரு கரை இருக்கும்னா அதை நம்ம சுத்தமானதுன்னு என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. அப்ப இது நச்சல்ல இதை சொல்லணும்னா குறைகள் இருந்தோம், ஏராளமான குறைகள் இருந்தோம், எந்த ஒரு கரையும் இல்லாத ஒரு பாத்திரத்தை நாம சுத்தமாக கருதுறோம். ஓகேவா? பாத்திரம் நல்ல நெளிஞ்சு கிழிஞ்சு இருக்கு, அங்கங்கே அடி வாங்கி எப்படி இருக்கு? நெளிஞ்சு நெளிஞ்சு இருக்கு, ஆனால் நல்லா கழுவி பளபளன்னு சுத்தமாக இருக்கு. இன்னொரு பாத்திரம் இப்போ தான் புத்தம் புதுசாக இருக்கு, ஆனால் எங்கே பார்த்தாலும் என்ன இருக்கு? ஒரே அழுக்கு, அங்கங்க சாப்பிட்ட இது ஒட்டிட்டு என்னென்னமோ இருக்கு. அது பாத்திரம் புதுசா இருக்கு, ஆனா அது கழுவப்படாம இருந்தா அதை யூஸ் பண்ணோமா? பண்ணவே மாட்டோம். அது அசுத்தமா கருதி நாம அருவறுப்போம். முதல்ல பாத்திரத்தை என்ன செய்யுங்க? நீங்க கழுவிட்டோம் அப்படின்னு. ஹல்லேலூயா. இந்த மனுஷிகம் எப்பவுமே குறைய ரொம்ப பெருசுபடுத்தும். ஓகேவா? மனுஷனுடைய இயல்பு என்னதான்? எதை பெருசுபடுத்துறது தான்? குறையை. ஆனா தெய்வீகம் ஒரு சின்ன கரையை கூட ரொம்ப பெருசா எடுத்துக்கிடுவார். ஹல்லேலூயா. குறை அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை, ஆனா அவருக்கு இதுதான் ஒரு பொருட்டு. அவர் கண்ணை இதுதான் உருத்தும். கரை தான் உருத்தும். ஹல்லேலூயா. மனுஷிகம் எந்த விதத்துல வித்தியாசப்படும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுற குறைய நிறைவாக்க மனுஷிகம் முன்வரவே செய்யாது. குறைய குத்தி காட்டும். அண்ணாளுக்குள்ள இருந்த குறைய பின்னி நாள் என்ன பண்ணா? குத்தி குத்தி காட்டும். ஆகார் தன் கற்போதியான உடனே தன்னுடைய நாச்சியார் சாராள பார்த்த பார்வையில என்ன இருக்கு? அற்பமான பார்வை. பத்தியா எனக்கு குழந்தை வந்துருச்சு, உனக்கு நீ பிள்ளை இல்லாதவ தானு அந்த பார்வையில ஒரு குத்து குத்துறான்.
அப்போ குறைவை கண்டா மனுஷன் அதை சுட்டி காட்டி குற்றப்படுத்துவான், குத்தி காட்டுவான். ஆனால் அந்த குறைவை அந்த மனுஷனுக்கு, குறையோடு இருக்கிற மனுஷனுக்கு உதவி செஞ்சு அந்த குறைவு நிறைவாகிறதுக்கு எந்த மனுஷனும் முன்வர்றதே இல்லை. இல்லை, இது ஒரு பகுதி. அதே போல இன்னொரு பகுதி, மனுஷனுக்குள்ள இருக்கிற இன்னொரு மோசமான புத்தி என்னன்னா, ஒரு மனுஷனுடைய லைஃப்ல ஒரு சின்ன கரா இருந்தாலும் சரி அதை மன்னிக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. நீ பெரிய யோக்கியனாக்கா, நீ இந்த மாதிரி செயல் என்ன செஞ்சவன் தானே, செஞ்சவன் தானே, உன்னையெல்லாம் மன்னிக்கவே முடியாதா? அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுற கரைகளை மன்னிக்கவும் மனுஷன் விரும்புறது இல்லை. ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுகிற குறைய நிறைவாகும்படி அவனுக்கு உதவி செய்யறதையும் மனுஷன் என்ன செய்யறது இல்லை, விரும்புறது இல்லை. இது ஒரு ஜென்மஸ்பாவம். ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய ஆண்டவருடைய இயல்பு இது அல்ல. அவர் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு குறைய பார்த்துட்டாருன்னா அவன் மேல அன்பு கூர்ந்து அவனுக்கு உதவி செஞ்சு அந்த குறைய அவருக்குள்ள நிறைவாக்கி அவனை ஆசீர்வதிக்கிறவர். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நமக்குள்ள ஒரு கரையை பார்த்துட்டாருன்னா, நாம் மனசாப்பட்டு அவர் முன்னாடி நிற்கிறப்போ தம்முடைய இரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்திகரித்து அந்த கரையை நம்மளை விட்டு அகற்றுறதுலையும் அவர் சேஷத்தை இயல்புடையவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குறைய பார்த்தா ஆசீர்வதிச்சு அவனை அவருக்குள்ள நிறைவாக்கிடுவார். கரையை பார்த்தா தம்முடைய ரத்தத்தினால அவனை கழுவி சுத்தமாக்கிடுவார். எஸ். ஹல்லேலூயா. 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 நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரால நிறைவாக்க முடியாத ஒரு குறை இல்லவே இல்லை. எஸ். எப்படிப்பட்ட குறைவையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்க இந்த தெய்வத்தால ஆகும். ஆமென். அதே போல அவரால் நம்முடைய இரத்தத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில கழுவி சுத்திகரிக்க முடியாத ஒரு கரையும் இல்லை. எஸ். நிறைவாக்க முடியாத குறையும் இல்லை. கழுவி சுத்தம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கரையும் இல்லை. கரை இருந்தால் நம்முடைய இரத்தத்தை கொண்டு கழுவி நம்மை சுத்திகரிப்பார். குறை இருந்தா அதை அவருக்குள்ள ஆசீர்வதிச்சு நிறைவாக்கிடுவார். ஆமென். இது ஆண்டவருடைய இயல்பு. எஸ். மனுஷனுடைய இயல்பு வேற, ஆண்டவருடைய இயல்பு வேற. வேற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப மனுஷன் ஒரு குறைய பார்த்துட்டான்னா அதை ஊதி ஊதி பெருசாக்கிடுவான். எஸ். என்ன ஆக்கிடுவான்? ஊதி ஊதி பெருசாக்கிடுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் நம்முடைய குறையை நாம் பெருசாக பேசினோன்னா அவர் அதை டீல் பண்ணுற விதமே வேற. எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே, எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே, மகராசாவே என் இயேசையா ஆளும் மன்னவரே, என் ஆசை நாயகரே என்னை ஆளும் மன்னவரே, என் ஆசை நாயகரே. மங்கியறியும் திரியாய் வாழ்ந்தேன் என்னை வெறுக்கவில்லை, நெறிந்து போன என் வாழ்வை முறித்திட விடவில்லை. ஒண்ணுமே புரியலப்பா என் அறிவுக்கு எட்டலப்பா, ஆனாலும் உந்தன் அன்பு பெரியதப்பா, ஆனாலும் உந்தன் அன்பு பெரியதப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் நம்முடைய குறைய பெருசா பேசினோம்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், அது அவருக்கு கௌரவ பிரச்சனை ஆயிரும். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ யாரோட மகன் தெரியுமாடா? ஏ மகன்டா. என்கிட்ட வந்து எனக்கு அவ்வளோ குறை இருக்கு இவ்வளோ குறை இருக்குன்னு சொல்ற அப்படின்னு அவருக்கு அது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிரும். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைஞ்சு பட்டினி நடக்கும்டா. ஆனா என்ன தேடுற என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது, குறைவு படாதரா.
ஹalleluya 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 ஆபிரகாம் எல்லாம் இருந்துச்சு ஆனா அவருக்கு என்ன இல்ல பிள்ளை இல்ல சோ ஒரு முறை தன்னுடைய மனக்குறைய என்பதை விட தன்னுடைய மனக்குமுறல ஆண்டவர்ட்ட கொட்டுறாரு எப்படி கொட்டுறாருன்னா 15வது அதிகாரம் ஆதியாகமம் 15:2 அதற்கு ஆபிராம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான் பின்னும் ஆபிராம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான் ஹalleluya ஹalleluya அப்ப இவர் தன் லைஃப்ல காணப்பட்ட ஒரு குறைய ஆண்டவட்ட பெருசா எடுத்து சொல்றார் அப்ப ஆண்டவுடைய வார்த்தை உண்டாகி ஆண்டவர் சொல்றாரு இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் ஹalleluya ஆண்டவர் இவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்தீங்க இந்த சுதந்திரத்துக்கு வாரிசா ஒண்ணு கூட இல்லையே என்ன இல்ல ஒண்ணு கூட இல்லையே ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணே உம்மிடத்துல கேக்குறேன் நான் ரெண்டு மூணா கேக்குறேன் ஒண்ணே ஒண்ணு புத்திர சந்தானங்களே அருளவில்லைன்னு கேட்கல புத்திர சந்தானம் இவர் ஒண்ணு கேட்டா ஆண்டவர் வானத்தை பார்த்து என்ன அப்படிங்கிற ஹalleluya ஒன்னு தானே கேட்ட இப்ப நான் உனக்கு சொல்றேன் நீ என்ன குடுமா என்ன அப்படிங்கிறார் ஒன்னு கூட இல்ல ஆண்டவரே அப்படின்னா குறைவின் எல்லை ஐயா ஜீரோவா இருக்கிறாரு ஆனா தெய்வம் இப்ப சொல்றாரு என்ன முடிஞ்சா எண்ணிக்கோ எஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ ரெண்டு மூணு நிறைவை காட்டல வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானா எண்ணு ஒன்னு கூட இல்லையே அப்படின்னா குறைவின் எல்லை நட்சத்திரங்களை என்ன அப்படின்னா எல்லையே இல்லாத நிறைவு நிறைவு ஆமென் ஹalleluya மனுஷன் தன்னோட வாழ்க்கையில காணப்படுகிற குறைவின் எல்லைய ஆண்டவரிடத்துல பேசினா தெய்வம் அவனிடத்துல தம்முடைய எல்லையில்லாத நிறைவுகளை குறிச்சு என்ன செய்கிறார் பேசுகிறார் ஹalleluya டே குறைவின் எல்லையில இருக்கிறத விடப்பா உன்னை அழைச்சிருக்கிற நான் எல்லையில்லாத நிறைவுக்கு சொந்தக்காரர் இருப்பா ஆமென் ஒன்னு ஒண்ணுன்னு சொல்லாம நான் காண்பிக்கிறதை என்னப்பாங்கிறார் ஆமென் இவர் சொல்றாரு என்ன முடியலப்பா அப்படிங்கிறார் ஆமென் ஹalleluya ஹalleluya இப்ப நம்ம போய் ஆண்டவர்ட்ட விவரம் புரியாம நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற குறைவின் எல்லைய இங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னா இங்க வாப்பா நீ முதல்ல அங்க எப்படி இருக்குன்னு பார்ப்பான்றவர் அங்க பார்த்தா என்ன தெரியுது எல்லையில்லாத நிறைவுகள் நம்முடைய நினைவுக்கும் ஆண்டவருடைய நினைவுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் தனக்கு வாக்கு வல்லமை இல்லைன்னு சொல்லி குறைபட்ட மோசேனுடைய வாயில அவருடைய நிறைவான வாக்க ஆண்டவர் வச்சாரு வாய் குறையா இருந்தா என்ன நீ பேசுறது எல்லாம் நிறைவான வார்த்தையா இருக்கும் வாய் என்னது குறைவுள்ள வாய் பேச முடியாத வாய் பேசுறதெல்லாமே நிறைவான வார்த்தை ஆமென் வாய் எப்படி இருந்தா என்னப்பா வார்த்தை தான்ப்பா முக்கியங்கிறாரு எஸ் ஹalleluya ஓ வாய் குறைவு உள்ளதுப்பா ஆனா என் வாக்கு வல்லமை உள்ளதுப்பா ஆமென் ஆமென் சொல்லுங்களேன் ஆமென் தான் சிறு பிள்ளையா இருக்கிறத நினைச்சு ஆண்டவர்கிட்ட குறைபட்ட ஜெரமியாட்ட பேசுறாரு நான் வந்து பேச அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன் உடனே ஆண்டவர் சொல்றாரு நீ உன்ன சிறு பிள்ளைன்னு என்ன செய்யாத சொல்லாத இதை என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய வாயில வைக்கிறேன்
நாக்கு உன்னுடையது ஆனா அதுல வைக்கிற வாக்கு என்னுடையது ஆமென் ஹalleluya எப்படி கான்ட்ராஸ்டா இருக்கு பாருங்க நம்ம பாட்டல விவரம் தெரியாம ஆண்டவர்ட்ட போய் குறைய பெருசா பேசினா அவர் தம்முடைய நிறைவு தூக்கி நம்மள்ட்ட எஸ் வச்சிட்டார் ஹalleluya ஹalleluya சோ இதா ஆண்டவருடைய ஆண்டவர் குறையோடு இருக்கிற மனுஷங்களை டீல் பண்ற விதம் நிறைஞ்ச மனசுக்காரரு யாரு நம்முடைய ஆண்டவர் ஆமென் ஹalleluya ஹalleluya கணக்கு பார்க்காம அள்ளி இறக்கிறவர் நமக்காக ஆமென் ஆமென் சொல்லுங்களேன் ஆமென் ஹalleluya 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 இந்த மாதிரி நம்ம லைஃப்ல காணப்படுற குறைகளை பெருசுபடுத்தாத ஆண்டவர் எஸ் குறைகளை பெருசுபடுத்தாத ஆண்டவர் நம்முடைய லைஃப்ல அவருடனான ஐக்கியத்தை தடை செய்கிற ஒரு சின்ன கரையை எவ்வளவு பெருசுபடுத்த முடியுமோ அவ்வளவு பெருசாக்கிடுவார் எஸ் ஹalleluya எவ்வளவு பெரிய குறையோட போனாலும் அட விடுறா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு ஒரு சின்ன கரையோட போய் ஆண்டவர் நின்று சின்ன கரை தான் ஆண்டவரே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க நோ 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 அந்த வேலை மட்டும் இங்க வச்சுக்கிறார் ஹalleluya ஆண்டவர் தோட்டத்துல இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனிகளை புசிக்கவே என்ன செய்யலாம் புசிக்கலாம் அவங்களுக்கு ஏராளமா தாராளமா கொடுத்து அவங்கள பிளஸ் பண்ண ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் அவங்களுக்கு கொடுக்காம என்ன பண்ணியிருந்தாரு விலக்கி வைத்திருந்தார் ஸோ தேவன் விளக்கின விருட்சத்தின் கனியை புசிச்சு ஆண்டோருக்கு மறைச்சு தங்களை ஒழிச்சிட்டு இருந்த ஆதாம கண்ட உடனே அவருக்கு தெரிஞ்சது கரை தான் தெரிஞ்சு எஸ் ஹalleluya அப்ப நிர்வாணியா இருக்கிறியா ஓஹோ நான் சாப்பிட கூடாதுன்னு சொன்ன கனி என்ன பண்ணிட்டியா சாப்பிட்டுட்டியா சாப்பிட்டியா எதான் பழிச்சுன்னு தெரியுது கரை அந்த கரை தான் தெரியுது ஹalleluya சபை முழுசும் பரிசுத்தமா இருந்துச்சு யோசுவா லீடர்ஷிப்ல ஆனா எரிகோவுக்கு எடுத்த அந்த பொக்கிஷங்களுக்கு எடுத்த காரியத்துல சாபத்திண்டானதுல துரோகம் பண்ண பாருங்க அந்த ஆகானுடைய அவன் நிமித்தமா சபையில உண்டான கரையை எவ்வளவு பெருசுபடுத்த முடியுமோ அவ்வளவு என்ன செஞ்சிட்டாரு பெருசுபடுத்திட்டார் பெருசுபடுத்திய என்னால முடியாது பண்ணிட்டார் எஸ் ஹalleluya எஸ் முதல்ல அந்த கரையை ரிமூவ் பண்ணுங்கப்பா அப்படின்ற எஸ் ஹalleluya ஹalleluya தாவீது எவ்வளவோ இருதயத்துக்கு ஏற்றவர் தான் பத்சேபாள் கெடுத்த காரியத்துல கரைப்பட்ட உடனே அந்த கரையை கழுவுற வரைக்கும் எல்லா மூமெண்ட்டையும் நிறுத்திட்டார் எஸ் ஹalleluya கேஆசி அனனியா சப்பிரால் இவங்களை எல்லாம் பார்த்த உடனே கண்ணுக்கு தெரிஞ்சது என்னதான் அவர்களுடைய கரை கரை ஹalleluya இப்ப நம்ம லைஃப்ல எல்லா லைஃப்லயுமே என்ன இருக்கு குறைகள் இருக்கு குறையே இல்லாத தெய்வம் தான் இருக்கிறாரு ஒழிய குறையே இல்லாத மனுஷன் யாருமே இல்லை எஸ் ஹalleluya மனுஷன்ட்ட குறை இருக்கலாம் ஆனா தெய்வம் என்ன எதிர்பார்க்கிறார் கரை பற்றாத எஸ் நிறைவாக்க தம்முடைய நிறைவுகளை ஏராளமா தாராளமா கொடுக்கிற ஆண்டவர் குறை இருக்கா எவ்வளவு வேணாலும் தர்றேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நிறைவாக்கி பிளஸ் பண்ணுவார் அதே நேரத்தில் எந்த ஏதோ ஒரு காரியம் நம்மளை தீட்டுப்படுத்தும் அப்படின்னா அந்த காரியத்தை மட்டும் நம்மளுக்கு விலக்கி வச்சிருவார் ஏன் அதை கொடுக்காம நமக்கு விலக்கி வச்சிருக்கிறார்னா அந்த காரியத்தை நாம தொட்டோம்னா தொட்டது நிமித்த நாம கரைப்பட்டுருவோம் தீட்டு போட்டுருவோம் ஹalleluya அதனால எல்லாவற்றையும் ஆதாமுக்கு கொடுத்த ஆண்டவர்
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் கொடுக்காம என்ன செய்தார்? விலக்கி வைத்தார். விலக்கி வைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ நிறைவை கண்டா குறைவை கண்டா நிறைவை கொடுக்கிறார். சொல்லுங்க, குறைவை கண்டா, குறைவை கண்டால் தம்முடைய நிறைவுகளை, தம்முடைய நிறைவுகளை சம்பூரணமா, சம்பூரணமா, ஏராளமா, ஏராளமா, தாராளமா, தாராளமா நமக்கு கொடுக்கிறார், நமக்கு கொடுக்கிறார். ஆனா நாம நம்மளை கரைப்படுத்தக்கூடிய காரியத்தை நமக்கு கொடுக்காம விலக்கி வைக்கிறார். எஸ், ஹல்லேலூயா. ஸோ தேவன் நமக்கு கொடுக்காம விளக்கின ஒரு காரியத்தை துணிஞ்சு போய் எடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறை என்னவாகிறது? கரையாகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து வெளியில் வந்த ஜனத்தை, அடிமைத்தனம் உள்ள ஜனம், குறைவுள்ள ஜனம், அவங்கள நிறைவாக்கி ஆசீர்வதிக்க பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தையே கொடுத்துட்டாரு. ஆனால் எரிகோவின் பொக்கிஷம், எரிகோவினுடைய கொள்ளை எல்லாமே ஆண்டோடைய பொக்கிஷத்தில் சேரணும், அதை தொற்றாதீங்கடா அப்படிங்கிறாரு. அதை விலக்கி வைக்கிறாரு. ஆனால் சரியா தேவன் விலக்கினதை தொட்டு சபை என்ன பண்ணுச்சு? தீட்டுப்படுத்திட்டாங்க. இது போல ஓப்னி பெனகாஸ், ஏலியினுடைய பிள்ளைங்க, கொழுப்பு கத்திரிக்குறையுது, எல்லாவற்றையும் ஏராளமாக தந்தார். ஆனால் கத்திரிக்குரியதை எடுத்து இவங்க தங்களை தாங்கள் என்ன செய்து கொண்டார்கள்? தீட்டுப்படுத்தி கொண்டார்கள். உரியாவின் மனைவியை கத்தர் தாவீதுக்கு கொடுக்கல, ஆனால் கொடுக்காத அந்த மனைவியை எடுத்து தாவீது தன்னை என்ன செய்து கொண்டார்? தீட்டுப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. அதனால இந்த குறையோடு இருக்கிற ஆள் முன்னாடி பிசாசு சரியா தேவன் எதை விளக்குனாரோ அதை கொண்டு வந்து கொண்டு வந்து முன்னாடி வைப்பான். அந்த நேரத்தில் நீதிமொழிகள் 9:17 சொல்லப்பட்டது போல திருட்டு தண்ணீர் என்ன செய்யுமா? தித்திக்கும். அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் எப்படி இருக்குமா? இன்பமாய் இருக்கும். தேவன் நமக்கு கொடுக்காம விளக்கின விருட்சம் எப்பவுமே தித்திப்பா தான் இருக்கும். பார்வைக்கு எப்படிதான் இருக்கும்? இன்பமா தான் இருக்கும். அது எப்படி இருக்குமா? அந்தரங்கத்துல பூசிக்க அப்போ இன்பமா இருக்கும். ஹல்லேலூயா. புசிச்ச பிறகு துன்பமாயிருக்கும். புசிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்க பார்க்க இன்பம், பார்க்க பார்க்க பரவசம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்த பின்னாடி துன்பம். துன்பம் தான். இன்பம் போய் என்ன வந்துருது? துன்பம். துன்பம் வந்துருது. ஐயோ ஏன் தான் பார்த்தனும். ஹல்லேலூயா. திருட்டு தண்ணீர் என்ன செய்யுமா? தித்திக்கும். தித்திக்கும். ஆனா இந்த திருட்டு தண்ணிய தித்திப்பா இருக்குன்னு குடிக்கிறவன் கரைப்பட்டுறான். ஓகே. ஆனா திருட்டு தண்ணியை நம்ம முன்னாடி கொண்டாந்து டெவில் வைக்கிறப்ப அதை பார்க்கறப்ப தித்திப்பா இல்லாம மனசு திக்கு திக்குன்னு இருக்கும்னா எப்படி இருக்குமா? திக்கு திக்குன்னு இருக்கும். நீங்க கொஞ்சம் விவரமான ஆளுன்னு அர்த்தம். கரைபடுறவனுக்கு குறையிருந்தும் கரைப்பட்டவனுக்கு திருட்டு தண்ணீர் எப்படி இருக்கு? தித்திப்பா இருக்கு. அந்த ரகத்துல புசிக்கிற அப்பம் எப்படி இருக்கு? இன்பமாக. ஆனா நான் குறையுள்ளவன் தான், இந்த ஏரியால வீக்கானவன் தான், ஆனா இந்த நேரம் இந்த இச்சையில விழுந்து நான் தீட்டுப்பட்டுற கூடாது அப்படிங்கிற பயம் இருக்கிற மனசுல தித்திப்புன்றத விட மனசு திக்கு திக்குன்னு என்ன செய்யும்? அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. தித்திப்பா இருக்கு அப்படின்னா சாஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம், சரிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம், சறுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். எஸ்.
ஓடி போய் அவர் சமூகத்துல விழுந்தான்னா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா தம்முடைய நிறைவை தந்து நம்முடைய பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். நம்முடைய பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமா விளங்கணும்னா நமக்கு அவர் விளக்கின காரியத்தை விட்டு விலகி ஓட எப்பொழுதும் கவனமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. விளக்கின காரியத்தை கண்டோன்னு விலகி ஓடுறவனை விட விளக்கப்பட்ட காரியத்தை நாடி போறவன் தான் அதிகமா இருக்கு. எஸ் ஆண்டவர் ஓடி போனான்னு சொன்னா இவன் நாடித்தான் போறான். எஸ் ஹல்லேலூயா. ஏவாள் விளக்கப்பட்ட காரியத்தை விட்டு ஓடி வருவான்னு பார்த்தா என்ன பண்ணிட்டா நாடி போனா. தாவீது தனக்கு விளக்கப்பட்ட காரியத்தை விட்டு ஓடி வராம என்ன செய்தார் நாடி போனா. ஹல்லேலூயா. விளக்கப்பட்ட காரியத்தை ஓடி ஓடி தேடுற மகனே மகளே கர்த்தர் சொல்றார் அதை விட்டு என்ன செஞ்சிரு ஓடி வந்து நாடி போகாம அதை விட்டு ஓடி வந்துருன்ற. எஸ் நாடி போவது வேற ஓடி வருவது வேற. இச்சிக்குதா தூண்டுதா ஐயோ என்னால முடியல ஆண்டவரேன்னு சொல்லி அதை விட்டு விலகி ஓடி ஆண்டவரிடத்துல வருகிறவன் குறையோடு இருந்தாலும் ஆண்டவர் அவனை நான் தான் முக்கியன்னு வந்துட்டேல இப்ப நான் அவனை பிளஸ் பண்றேன் பாருன்னு சொல்லி அவருடைய அவருடைய நிறைவுக்கு அவனை பங்காளியாக்குவாரு பாருங்க. சிங்க மாதிரி நிற்பான். ஆமென். நாடி உலகம் முழுசும் பாருங்க சபலத்துக்கு இடம் கொடுக்கிறவங்க குறை உள்ளவங்க ஆண்டவர் ஓடுறான்னா இவன் என்ன செய்யறான் நாடுறான். நாடுறான் நாட்டம் குறையில எது மேல உள்ள நாட்டம் திருட்டு தண்ணி மேல உள்ள நாட்டம். எஸ் ஹல்லேலூயா. அந்தரங்கத்துல புசிக்கிற அப்பத்து மேல உள்ள நாட்டம் எஸ் என்ன செய்யல குறையில நாட்டம் சுண்டி இழுக்குது. எஸ் நாடி போய் போய் நாரி போயிடுது வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதனால குறை இருக்க அநேகர் என்ன பண்ணி போட்டான் பிசாசு ஆண்டர் விளக்கின காரியத்தை எடுக்கணுங்கிற சபலம் வர்றப்ப ஆண்டவர் மேல உள்ள அந்த பயத்துல இல்ல ஆண்டவர் இதை நான் செய்ய கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விளக்கப்பட்ட காரியங்களுக்கு விலகி ஓடி வர்றான் பாருங்க. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் பிளஸ் பண்ணிட்டார். ஆமென். கரைப்பட்டவைகளை கழுவ முடியும் ஆனா அந்த மாதிரி பாத்திரங்களை ஆசீர்வதிக்க அவரால முடியாது. அதாவது அவங்களை மன்னிக்க முடியும் அவங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்த அவரால முடியாது. முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன விரும்புறாரு மன்சீகத்துக்கு எடுத்த குறைகளை குறையோடு இருக்கிற மனுஷன் அவரிடத்துல கிருபாசன தண்டைக்கு வருகிற பொழுது அவருடைய நிறைவை தந்து அவனை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா பரிசுத்தப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஆனா பிசாசு என்ன செய்யறான் குறை பாவ கரையா மாறணும் அதனால அந்த புள்ள அந்த பையன் அவரோட மகன் தீட்டுப்படணும். எஸ் ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில குறைகள் கரையாக மாறுகிறது ஆனா சில புருஷ லட்சணம் உள்ளவங்க ஞானமான பிள்ளைங்க வாழ்க்கையில குறை தெய்வீக நிறைவுகளாக உருமாறுகிறது. ஆமென். ஆமென் சொல்ல. ஆமென். நம்ம நினைக்கிறோம் குறையில்லாத வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்கு ஆண்டவரே இந்த குறை இருக்கிறதுனாலதானே இந்த சபல புத்தி என்ன செய்யுது வருது இந்த குறை இருக்கிறதுனாலதானே அங்கங்க கண்ணு பார்வை என்ன செய்யுது தெரியுமாங்க.
சோ நம்ம குறை இல்லாத வாழ்க்கை விரும்புறோம் ஆனா தேவ நம்மிடத்தை எதிர்பார்க்கிறது கரையற்ற கரை திரையற்ற வாழ்க்கை ஹல்லேலூயா சோ ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்க அருமையான ஆலோசனை குறை இருந்தோம் நம்ம லைஃப்ல நாம கரைபடாம இருப்போம்னா நம்ம இடத்துல காணப்படுகிற அந்த குறைகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நம்ம லைஃப்ல காணப்படுகிற பலவீனங்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நம்ம லைஃப்ல காணப்படுகிற சபலங்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இல்ல ஹல்லேலூயா என்ன இந்த குறையோட நாம ஆண்டவர் சமூகத்துல போய் விழுகிற பழக்கம் நமக்கு இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலம் பூரணமாய் விளங்க ஆரம்பிக்கும். ஆமென். பவுலுடைய அனுபவத்துக்குள்ள நாமளும் கடந்து என்ன செஞ்சிரோம்? வந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ குறையுள்ள மனுஷனுக்கு தம்முடைய நிறைவுகளை ஏராளமா தாராளமா வழங்கி அவனை தம்முடைய கரத்துல எடுத்து பயன்படுத்த எந்த ஒரு சிரமத்தையும் தனக்குள்ள தமக்குள்ள உணராத ஆண்டவர். நம்ம லைஃப்ல ஒரு கரை வந்துருச்சுன்னா ஸ்டாப் அப்படிங்கிறார். எஸ். ஹல்லேலூயா. என்னது? ஸ்டாப் 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 ஸ்டாப். பாத்திரம் ரொம்ப கண்ணாமண்ணான்னு இருக்கு. முதல்ல தூக்கி சிங்க்ல போடு. எஸ். எங்க போடு? சிங்க்ல போடு. விம் எடு. வாஷ் பண்ணு. அந்த மாதிரி நம்ம அசுத்தமா இருக்கிற பாத்திரங்களை எப்படி நம்ம கழுவுற சிங்க்ல தூக்கி போடுறோமோ அதே போல ஆண்டவரும் நம்ம லைஃப்ல ஏதாவது கோளாறு வந்துருச்சு அப்படின்னா நம்மளை தூக்கி என்ன செஞ்சிடறாருன்னா அவருடைய ரத்தத்தால கழுவி சுத்தம் பண்ற அனுபவத்துக்கு போயிடுறாரு. ஆமென். அது வரைக்கும் நம்மள யூஸ் பண்ண முடியல அவரால். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால சொல்றேன், சபையில குறைகள் காணப்படலாம், அதுல மிகச்சிறிய குறை கூட காணப்படக்கூடாது, கரை கூட காணப்படக்கூடாது. ஆமென். எவ்வளவு பெரிய குறை இருக்கலாம், ஆனா ஒரு சின்ன கரை கூட பற்றக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு நல்ல திறமைய பாடக்கூடிய ஒரு குரல் வளம் நமக்கு இருக்கும். இல்ல குரல் வளமே இல்ல, வாய திறந்தாலே கழுத வாய்ஸ். நமக்கு என்ன வாய்ஸ்? கழுத வாய்ஸ், கட்ட குரல், கரகர பிரியா. சோ குரல் சரியில்லைன்னு சொல்லி ஆண்டவர் நம்மள நீ எலிஜிபிள் இல்ல, நீ ஃபிட் இல்ல அப்படின்னு சொல்லி நம்மள குறைய காரணமா காட்டி ஒதுக்க மாட்டார். எதை காரணமா காட்டி? குறையை காரணமாக காட்டி ஒதுக்க மாட்டார். அதுக்கு பதிலா இந்த பயலுக்கு பாட்டே வரல, ஆனாலும் நம்ம மேல இருக்கிற பிரியத்துல என்னமா ட்ரை பண்றான். அதை பார்த்து என்ன பண்ணிடறாருன்னா, அவனை பிளஸ் பண்ணி அவனை ஆச்சரியமான விதத்தில் அவனை எடுத்து என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். சில பேருக்கெல்லாம் பாருங்க, குரல் நல்ல பக்காவாக இல்லைன்னாலும் அவங்க பாடினாலே என்னமோ சுறுசுறுன்னு இருக்கும் நமக்கு. எஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தந்தையவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, டே நான் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கரே இல்லை, எனக்கு நல்ல ப்ரொஃபஷனலாக எனக்கு என்ன செய்யாது, பாட தெரியாது. எவ்வளோ தாழ்மையாக சொல்கிறாங்க பாருங்க. ஆனால் எனக்கு அனாயிண்டிங் இருக்குது, எனக்கு அபிஷேகம் இருக்குது, நான் பாடுறப்ப அது க்ளோரியஸாக இருக்குது அப்படின்வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க என்ன சொல்றாங்க, என் வாய்ஸ் வந்து சொல்லிக்கிற மாதிரியான வாய்ஸ் எனக்கு இல்ல, ஆனா இந்த குறையா உள்ள இந்த வாய்ஸ்ல ஆண்டவருடைய மகிமை அந்த நிறைவை வைக்கிறப்ப அது ரொம்ப க்ளோரியஸா மாறுதுன்னு ஆச்சரியப்படுறாங்க. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு முறை நம்ம ஐயா பாஸ்டர் பிஷப் அவங்க ஜேக்கப் அங்கிள் ஜேக்கப் ட்ரிச்சில இருக்கிறாங்க, வர்ஷிப் லீடர். அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து ஆண்டவரோட பேஷனில் நீ பாடுறப்ப அப்படியே அந்த ஆண்டவர் அந்த குரல் வலையில் அவருடைய மகிமை ஒரு கோட்டை அப்படி தடை விட்டுருவாராம். அப்படி க்ளோரி கோட்டை, க்ளோரி கோட்டை அப்படி தடை விடுவாராம். அந்த க்ளோரி கோட்டை அப்படி தடை விட்ட உடனே வாய்ஸ் என்னவா மாறிடுது? பிரசன்னம். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆளு குறையுள்ள ஆளுதான், ஆனால் கரவிடாமல் இருக்கிறப்ப அதில் ஆண்டவருடைய மகிமை வந்து உட்காந்துருது. ஆமென். அதுக்கு பதிலா நமக்கு எக்கச்சக்கமான குரல் வளம்.
ஐயா சங்கீதங்களுடைய நீளம் ஆழம் அகலம் சங்கீர்த்தனம் வேற என்ன இருக்கு. 7.5 கட்டையில பாடுறவர், 8.5 கட்டையில பாடுறவர், அப்படி கீபோர்டு தொட்டாருனாலே அப்படி சும்மா கை விளையாடும் விளையாடும். அந்த மாதிரி ஆளு என்னதான் திறமையை காட்டினாலும் அங்கங்கேயும் அமுக்குனாலும் நமக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன்னு. அவர் எவ்வளவு சூப்பரா அவருடைய டேலண்ட்லாம் ஃபுல்லா நிரம்பி ஏற்றம் இறக்கத்துல அப்படி பாடினாலும் கேட்கிற ஆளுக்கு அது ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டேன், செய்யவே மாட்டேங்குது, செய்யவே மாட்டேன். ஆண்டவர் தம்முடைய பயன்பாட்டிற்காக குறையற்ற மனுஷங்களை தேடி அலையல, குறை இருந்தும் கரைபடாத பாத்திரங்களையே தேடுகிறார். ஏன்னா குறையில்லாதவன் எடுத்து பயன்படுத்தினார்வீங்களே மகிமை ஆண்டவர் போகாது. என்னங்க என் கிருபை தாங்க, ஆனாலும் ஒரு ஒரு திறமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, சும்மா எல்லாரும் பாடுற முடியுமா? அதெல்லாம் அந்த 7.5 கட்டையில இழுக்கிறோம் பாருங்க, அதுக்கெல்லாம் நாங்க அப்படி இந்த சாகரமா சங்கீதமா என்னமோ அதிகாலையில தண்ணியில மூழ்கி கத்துவோம் பாருங்க, அதெல்லாம் வருஷக்கணக்கான பிராக்டிஸ்ங்க. சும்மாவா வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? அதெல்லாம் பாடப்பாட ராகம் மூட மூட ரோகம்ங்க. எத்தனை வருஷம் நாங்க பாடுறோம், அதனாலதான் இந்த மிருகு இந்த மினுமினுப்பு அப்படின்னு சொல்லிடுவானுங்க. அதனாலே ஆண்டவர் அளந்து வச்சிருக்கிறார் நமக்கு. ஆமென். குரல் கரகரமா இருக்கணும், குரல் கழுத வாய்ஸாவே இருக்கணும், இருக்கட்டும். அந்த மாதிரி நிலைமையில இருந்தா தான் நீ ஐயா அப்படின்னு என்ன பாத்துக்கிட்டே பாடுவேன். வர்றப்பதான் அந்த எந்த இடத்துல குறை இருக்கோ அந்த இடத்துல அவருடைய குளோரி வந்து உட்கார்ந்துருக்கு. ஆமென். அதனால அப்பா மாதிரி சாட்சி சொல்ல முடியும், எனக்கு என்னங்க வாய்ஸ், எவ்வளவு பாடல், எவ்வளவு மகிமையான பாட்டு, என்ன மாதிரியான அந்த குரல்ல அப்படி ஒரு அபிஷேகம் இருக்கு. கொஞ்சம் கூட அந்த மகிமை என்ன செய்யலையே, எடுத்துக்கிறலையே, எடுத்துக்கலையே, திருடலையே. 40 ஆல்பம் வரப்போகுது, விசுவாசிக்கிறங்களையும் சேர்த்தனா 44 ஆல்பம் ஆச்சு மொத்தம். ஹிந்தியில ஒரு 15 ஆல்பம், தெலுங்குல ஒரு 13 ஆல்பம், கன்னடாவில் ஒரு 10 மேல, சிங்களத்துல ஒரு 2, மலையாளத்துல 1, ஒடியாவில் 2, இங்கிலீஷ்ல 3. இத்தனை ஆல்பம் போட்டு முடிச்சுட்டு நான் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கரே இல்லை, உங்களால நம்ப முடியாத. ஆண்டவர் ஏன் குறையில்லாத குறையுள்ள மனுஷனை தேடுறாருன்னா, குறையில்லாதவன கையில பிடிச்சா மகிமையை தேடிட்டு போயிருவான். என்னதான் இவர் குளோரியை கொடுத்தாலும் கிரெடிட்லாம் யார் எடுத்துக்கிடுவா? அவரே செல்ஃப் அவரே எடுத்துக்குவார். ஹல்லேலூயா. ஆனா ஒரு குறையோடு இருக்கிற மனுஷனை, குறையிருந்தும் கரைபடாத மனுஷனை கையில் எடுத்து பயன்படுத்துறப்ப அவன் சொல்லுவான், இதுக்கெல்லாம் என்னங்க எனக்கு தகுதி இருக்கு, இந்த மாதிரிலாம் நான் வருவேன் நினைச்சா பார்த்தேன் இல்லைங்க. துதி உமக்கே, கனம் உமக்கே, மகிமை உமக்கே என்றென்றைக்கும். துதி உமக்கே, கனம் உமக்கே, மகிமை உமக்கே என்றென்றைக்கும். உமக்கே உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரான்சிஸ் அசிசியாட்ட போய் கேட்டாங்களா, உங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இந்த அளவு பலமா மகிமைப்படுறதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னு போய் அவர்கிட்ட கேள்வி கேட்டப்போ அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே மகா குறைவுள்ள ஒரு மனுஷனை தம்முடைய பயன்பாட்டுக்காக ஆண்டவர் தேடினப்போ அவர் கண்ணில் நான் பட்டேங்க, இதுதாங்க என் வாழ்க்கையில அவர் மகிமைப்படுவதோட ரகசியம்னு முடிச்சிட்டாராம். ஹல்லேலூயா.
எவ்வளவு பெரிய தாழ்மை பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். குறை இருந்தும் நாம கரைபடாம நம்மளை காத்து கொள்றப்ப ஆண்டவருடைய நிறைவு டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. 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 அந்த 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 குறைவை நிறைவாக்கும்படி அவருடைய சமூகம், அவருடைய மகிமை, அவருடைய நிறைவு, அவருடைய பிரசன்னம் அப்படி இறங்கி இறங்கி வரும். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அந்த அனுபவத்தை நல்லா அனுபவிக்க முடியும். இன்னும் சொல்ல போனா 1 Corinthians 12:23-24 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். 1 Corinthians 12:23-24. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. லட்சணமா இருக்கிறவனுக்கு மேக்கப்பே தேவையில்லை. எஸ். அவன் என்ன சொல்லுவான், எங்க மினுமினு பெண்ண, பளபளப்பெண்ண, எங்க பளபளப்பெண்ண, அழகுக்கு ஓர் அழகு, அழகு தேவையா? ஹல்லேலூயா. அழகுக்கு ஏன்யா அழகு சாதனை பொருள் அப்படின்னு அழகு என்ன செய்யும், மேக்கப் கிட்டைய போகாது. அப்ப யாருக்கு நிறைய பேட்ச் ஒர்க் தேவைப்படுது? டிங்கரிங் ஒர்க். டிங்கரிங் ஒர்க், பேட்ச் ஒர்க், புட்டி பூசுறது, பட்டி பாக்குறது, இதெல்லாம் யாருக்கு ரொம்ப தேவைப்படுதுன்னா, நம்ம லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்முடைய பாடியிலே பாருங்க, லட்சணம் இல்லாத காரியங்களுக்கு தான் அதிகமா ஆண்டவர் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தலையெல்லாம் மொட்டையா படைச்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாருமே மொட்டத்தில் காண சகிக்காதுங்கிறதுனாலதான் அதுக்கு ஒரு அலங்காரமா முடியெல்லாம் முளைக்க வச்சு, அப்படி இந்த புருவத்துல எல்லாம் அப்படி முடியெல்லாம் வச்சு, மீசையெல்லாம் வச்சு, அப்படி லட்சணம் இல்லாதவர்களுக்கு அதிக அலங்காரம். அலங்காரம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே, நாங்க குறையோடு இருக்கிறதுக்காக கோடி ஸ்தோத்திரம். அதனாலதான் டெய்லி உங்களை என்ன செய்யறோம், நாங்க தேடுகிறோம். இது ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு மெச்சூரிட்டி. ஹல்லேலூயா. டெய்லி ஆண்டவரே கதின்னு ஒருத்தன் கிடக்குறான்னா அவன் என்னத்தை கண்டுபிடிச்சிட்டான் தெரியுமா, அவன் படு வீக்கான ஆளுங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் சொல்றான், ஐயா நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, வாழவே முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை சார்ந்து சார்ந்து வாழ்ந்து வாழ்ந்து அவருக்குள்ள ஒரு மிகச்சிறந்த நடிப்பின் பிரமாணத்தை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக சொன்ன ஒரு வேர்ட் என்னன்னா, எப்படிப்பட்ட பாத்திரம் என்பதை சொல்வதற்காகத்தான் எல்லைகளை தொட வேண்டியது இருக்கிறது அப்படின்னாங்க. எப்படிப்பட்ட பாத்திரம்னா எப்படிப்பட்ட கேரக்டர், அந்த கதாபாத்திரம் எப்படிப்பட்ட கதாபாத்திரங்கிறத நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லணும்னா நாம் நடிப்பில் சில எல்லை என்ன செய்யணுமா, தொடணும். அந்த கேரக்டராகவே நீ மாறினா தான் நீ அந்த கதாபாத்திரத்தினுடைய ஆழத்தையே சொல்ல முடியும் அப்படிங்கிற. ஹல்லேலூயா. அப்போ அதை வாசிக்கிறப்ப எனக்கு என்ன மனசில் பட்டுச்சுன்னா, சர்ச், நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ரோல் கொடுத்துருக்கிறார். எஸ். ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு ரோல். அந்த ரோலை வி ஹாவ் டு பிளே தட் ரோல். அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த பகுதியை நம்ம வாழ்ந்து காட்டுறப்ப அந்த அந்த ஜீசஸை சரியாக எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியது நம்ம எல்லாருமேலே இருக்கிற உத்தரவாதம். இந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம வாழ்ந்து காட்டி சொல்லணும்னா நாமளும் சில சிகரங்களை தொட வேண்டியிருக்கு. ஆமென். சில எல்லைகளை தொட வேண்டியிருக்கு. அவங்க நடிப்புக்காக சில எல்லைகளை என்ன செய்யறாங்க, தொடுகிறார்கள், தொடுறாங்க. ஒரு கதாபாத்திரம் எப்படிப்பட்டது என்பதை சொல்றதுக்காக நடிச்சு அவங்க நடிப்புல சில எல்லையை தொட வேண்டியிருக்கு. ஆனா நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற
ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை மனவாட்டி சபை இந்த இந்த சொசைட்டிக்கு சொல்லணும்னா, இந்த மனவாட்டி சபை தன்னுடைய வாழ்க்கையின் சில எல்லைகளை தொட வேண்டியிருக்கு. ஆமென். அங்க நடிப்பு, இங்க எல்லாமே வாழ்க்கை, லைஃப், வாழ்க்கை. ஹalleluya. ஹalleluya. யோசேப்போட சரித்திரத்தை நம்ம வாசிக்கிறப்ப அந்த யோசேப்போட கதாபாத்திரம் என்ன செய்தியை சொல்லுது? ஆண்டவருடைய பிள்ளை எவ்வளவு உண்மை உள்ளவர். ஹalleluya. இவன் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அதனாலதான் அந்த தெய்வத்தை, அந்த தெய்வத்தோட உண்மையை யாருடைய லைஃப்ல பாக்குறோம்? யோசேப்பு லைஃப்ல. யோசேப்போட லைஃப்ல அத சொல்றதுக்கு சில எல்லைகளை தொட்டாரா? தொட்டார். ஹalleluya. சாமுவேலோட லைஃப பாக்குறப்ப அவர் ஆராதிக்கிற தேவன் நியாயத்தின் ஆண்டவர். ஆமென். சாமுவேல் ஜனங்களை விசாரிக்கிற பொழுது அதுல வெளிப்பட்டது தேவனுடைய நியாயம். கர்த்தருக்குள் நெத்திரடைங்க. வல்லமையான சுவிசேஷகர் ரெனார்ட் போங்கே அவங்க சொல்லுவாங்க, அவன் தேசத்தை நியாயம் தீர்த்தாரு, ஆனா தேசத்தால சாமுவேல நியாயம் தீர்க்க முடியல. சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அவர் முன்னாடி நின்று என்னை குறித்து சாட்சி சொல்லுங்க, யாருடைய கழுதையாவது இருதையாவது நான் எடுத்துக்கிட்டேனா, உங்க யார்கிட்டயாவது பரிதானம் வாங்கி யாருக்காவது நியாயத்தை புரட்டினா, யாருக்காவது கஞ்சாடையா இருந்தனா சொல்லுங்கயா அப்படின்னு கேட்டா ஒருத்தர் கூட சாமுவேல் எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணாரு என்ன செய்ய முடியல, சொல்லவே முடியல. சாமுவேல் ஒரு எல்லையை தொடுறாரு. அவருக்குள்ள நாம பார்க்கிறது எல்லாமே தேவனுடைய நியாயம், தேவனுடைய கேரக்டர். ஆமென். தேவனுடைய நியாயத்தின் ஆவி, அந்த நியாயங்கிற கேரக்டரை அவர் வாழ்ந்து காட்டுறதுக்காக தன் வாழ்நாள் முழுசு அவர் சில எல்லைகளை தொட்டார். லஞ்சம் வாங்கல, பரிதானம் வாங்கல, நியாயத்தை புரட்டல, கஞ்சாடையல. ஹல்லேலூயா. ஸ்தேவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவை பார்க்கிறப்போ கால்வரியில ஜீசஸ், ஜீசஸ் அதே கேரக்டர் அப்படியே என்ன செய்த அவருடைய டெத்துல பிரதிபலிக்கிறார். ஆமென். வாழ்ந்து காட்டி ஒரு எல்லையை தொட்டாரா? தொட்டார். ஒருவனுடைய பொண்ணையாகிலும் வெள்ளியாகிலும் என்ன செய்யல, இச்சிக்கல. எனக்காகவும் என்னோடு இருக்கிறவர்களுக்காகவும் இந்த கைகளை என்ன செய்தது, வேலை செய்தது. தேவனுடைய ஜெனராசிட்டி, அந்த அந்த கேரக்டரை வாழ்ந்து காட்டுறதுக்கு என் ஆசிகளில் பாதிய இலைகளை கொடுக்கிறேன். யாரிடத்திலேயாவது அநியாயமா வாங்கியிருந்தா நாளை தனி என்ன செய்யறேன், திரும்ப செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. யார்கிட்ட தான் குறை இல்ல, எல்லாத்தையும் குறை இருக்கு. ஆனா ஆண்டவருடைய கேரக்டர் என்ன என்பதை இந்த சொசைட்டிக்கு சொல்லணும்னா நாம அவருக்குள்ள சில எல்லைகள் என்ன செய்யணும், தொடணும். தொடணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னால எப்படி ஆண்டவரே தொட முடியும்? ஐயா, நீ குறைவின் எல்லையில இருக்கிற, ஆனா நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய நான் எல்லையில்லாத நிறைவுக்கு நான் சொந்தக்காரரா இருக்கிறேன். ஆமென். உன்னோட குறைய நீ பலவீனமா பாக்குற, ஆனா குறை இருந்தும் நீ பலவீனம் இல்லாம இருக்கிற பாரு. அதாவது நீ குறை இருந்தும் நீ கரையற்றவனா இருக்கிற பாரு, அதான் நான் உன்னோட ஸ்ட்ரென்த்தா பாக்குறேன். மனுஷன் தனக்குள்ள காணப்படுகிற குறைய பலவீனமா பார்க்கிறான், ஆனா கர்த்தர் குறையிருந்தும் கரைபடாத வாழ்க்கைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தா பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாலிபத்துல வேலை ஓடனார் பாருங்க யோசேப்பு, குறை ஆனா என்ன இல்ல, கரை இல்ல. அதான் ஜோசப்போட ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்கள்ல எங்க லைஃப்லயும் குறைகள் உண்டு.
ஆனா அங்க கரைய பற்ற கூடாதுன்னு எங்களுக்கு நீங்க ஆலோசனை சொல்றீங்க. ஆஃப் கோர்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் நான் இல்ல, நான் கரைபட்டேன் அப்படிங்கிற ஒரு உணர்த்துதல் உங்க மனசுல இப்ப எழுன்னு சொன்னா அன்று சொல்றார், என்னால கழுவி சுத்தம் பண்ண முடியாத ஒரு கரை உன் வாழ்க்கையில இல்லவே இல்லைங்கிற. நீ செஞ்ச பாவம் ரத்தாம்பரம் போல அப்படி சிவப்பா இருந்தாலும் நீ என்னிடத்துல மனம் திரும்பி வருகிற பொழுது, என் ரத்தத்தினால நான் உன்னை கழுவி சுத்திகரிக்கிற பொழுது, அது உறைந்த மலையை போல வெண்மையாகும். இன்னொரு குரூப் சொல்றீங்க, இந்த குறை இல்லாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த குறை இருக்கிறதுனால தானே இந்த பலவீனம் மறுபடியும் எனக்குள்ள என்ன செய்யுது, தலை தூக்குது. ஆனா கர்த்தர் சொல்றார், குறை இருந்தும் கரை விட்டுற கூடாதுன்னு என் சமூகத்துல ஓடி வந்து விழுற பாரு, அதான் ஸ்ட்ரென்த். அதை நான் உன்னுடைய பலமா நான் பாக்குறேன். அந்த இடத்த என்னுடைய எல்லையில்லாத நிறைவுகளை கொண்டு நான் நிரப்புவேன், என் மகிமையால நான் மூடுவேன். ஆமென் சொல்லுங்களேன். இதால மூடுவாரு, மகிமையால மூடுவாரு. கண்ணில மூடி, தேங்க்யூ ஜீசஸ். அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே அன்பின் தகப்பன் நீர்தானையா, செய்த பாவங்கள் கண்முன்னே மறந்துகிறேன் நான் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 துணிகரமாய் நான் தவறு செய்தே, துணிந்து பாவம் செய்தே, துணிகரமாய் நான் தவறு செய்தே, துணிந்தே பாவம் செய்தே. நோக்கி பார்க்க பலனில்ல, நோக்கி பார்க்க பலனில்ல, தூக்கி நிறுத்தும் என் என்னை தூக்கி நிறுத்தும் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய குறைகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. குறை இருந்தும் நாங்க கரைபற்ற கூடாதுங்கிறதா உங்களுடைய ஆதங்கம். எங்களுடைய குறை உமக்குள்ள நிறைவா மாறுறது சத்ருவுக்கு பிடிக்கலான்ற, அதனால எப்படியாகலும் எங்களை கரைபடுத்த அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த கால நேரத்தில் எங்களுக்கு அற்புதமான ஆலோசனை சொல்லி, குறை இருந்தாலும் நீ கரைபற்றாதேன்னு சொல்லி எங்களுக்கு நீங்க புத்தி சொல்றதுக்காக நன்றி. கண்டிப்போடு எங்களை எச்சரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதை நாடி போகாம குறையோட என்னிடத்துல ஓடிவான்னு நீங்க சொல்றதுக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்றோம்ப்பா. மகிமையின் தேவன் எங்களுடைய குறைவுகளை அற்புதமாய் நிறைவாக்கி எங்களை ஆசீர்வதிக்கிறவர்.
யாரெல்லாம் இந்த காலையில உண்மையா மனவருந்தி மனசாப்பட்டு உம்மிடத்துல ஒப்புரவாக விரும்புறாங்களோ அந்த பாத்திரங்களை எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி நீங்க மறுபடியும் கரத்தில் எடுத்து பயன்படுத்த போகிற இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இவ்வளவுதான் திறமை இருக்கு, எனக்கு இவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால ஒன்னு செய்ய முடியாது என்கிற ஒரு குறையோட போராடுற பிள்ளைங்களை இந்த நாள்ல நீங்க ஆசீர்வதிச்சு உங்களுடைய நிறைவுகளுக்கு அவங்கள பங்காளியாக்கி அவங்கள கொண்டு நீங்க ஒரு சமுதாயத்தையே பிளஸ் பண்ண நீங்க போதுமானவராக இருக்கிறீங்கப்பா. அப்படிதான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க. அதுக்காக நாங்க நன்றி சொல்றோம். ஆண்டவரே, உங்களுடைய கேரக்டர் என்னங்கிறத நாங்கள் வாழ்ந்து காட்டணும்னா உமக்குள்ள நாங்களும் சில சிகரங்களை சில எல்லைகளை நாங்கள் தொட வேண்டியிருக்கு. ஆண்டவரே, சாமியில் பார்த்தா அந்த லைஃப்பில் உங்கள் நியாயம் தெரியுது. யோசேப்பை பார்த்தா அந்த லைஃப்பில் உங்கள் பரிசுத்தமும் உண்மையும் தெரியுது. ஸ்தேவானை பார்த்தா அந்த லைஃப்பில் உங்கள் மனதுருக்கமும் மன்னிப்பும் தெரியுது. சகைவை பார்த்தா அந்த லைஃப்பில் உங்கள் தயாளம் தெரியுது. பேதுருவை பார்த்தா ஆண்டவர் ஒரு மெய்ப்பனுடைய அந்த மனதுருக்கம் தெரியுது. பவுலை பார்த்தா பலவீனத்தில் பலன் கொண்ட அந்த கேரக்டர் தெரியுது. ஆண்டவர், எங்களை பார்க்குறப்பையும் இந்த சொசைட்டியில் உங்கள் சாயல் தெரியுது. ஆண்டவர், அதுபோல் நாங்கள் உங்களுடைய பிரசன்னத்தில் வந்து வந்து விழ எங்களுக்கு இந்த நாளில் ஒரு அழைப்பை நீங்கள் கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை இந்த காலையில் நாங்கள் கேட்கும்படி கிருபை செஞ்சீங்களே, அதுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்க ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ.